வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற குரல், மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. அதாவது வீரம், தன்மானம், சிறந்த நடை, தெளிவு ஆகிய நான்கும் படைக்கு பாதுகாப்பான பண்புகளாகும். இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் படைக்கு மட்டுமில்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே அழகா பொருந்தும். படைமாட்சி என்ற தலைப்பு கீழ் வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு குரல் இது. ஒரு படைக்கு வேண்டிய பண்புகளா குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நான்கு பண்புகளும் நிகழ்காலத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான பண்புகள்னு சொல்லலாம். வள்ளுவர் எப்பெல்லாம் இரண்டு மூன்று காரியங்களை ஒன்றிணைத்து சொல்றாரோ அப்பெல்லாம் ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். அவர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும். இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய நான்கு விஷயங்கள்ல ஒன்னு இல்லைனாலும் ஒரு படை பாதுகாப்பானதாக இருக்காது. அந்த நான்கு காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீரம், தன்மானம், சிறந்த நடை, தெளிவு. நாம கடந்து போற பாதையில பலவிதமான அனுபவங்களை நாம சந்திப்போம். நாம எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்கலன்னா கூட மனசு ஆறிடும். ஆனா எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடக்கும் பொழுதுதான் அதை எப்படி எதிர்கொள்றதுன்றது நமக்கு தெரியாம போகும். நமக்கு எதிராக நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நாம மறக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை நாம மறக்க கூடாது. அதுவும் நாம பட்ட அவமானத்தை எந்த காரணத்துக்காகவும் நாம மறந்துடக் கூடாது. அப்படி நாம மறக்கிறது நம்முடைய வீரத்தையும் தன்மானத்தையும் நீர்த்து போக செஞ்சிடும். நம்முடைய வாழ்க்கையில சில நிகழ்வுகள் மறக்கிறதுக்காக நடக்கல, நம்மள மாத்துறதுக்காக நடக்குதுன்றத நாம புரிஞ்சுக்கணும். நாம சந்திச்ச சில அவமானத்தை மாத்துறதுக்கு ஒரு சில உறுதியான தீர்மானம் எடுத்து நாம வாழ்றதுக்கு நமக்கு வீரம் இருக்கணும். உடல், மன, உளவியல் ரீதியா நாம எவ்வளவு வீரியமா இருக்கிறோமோ அதுதான் வீரம். அதை நாம நீர்த்து போக செய்யக்கூடாது. நமக்கு வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அனுபவமே ஒரு பரீட்சை. ஒவ்வொன்றுமே நிச்சயம் ஏதோ ஒன்றை நமக்கு புரிய வைக்கும். காரணமே இல்லாம சிலர் அவங்க சொந்த தேவைக்காக நம்மளை அவமானப்படுத்துவாங்க. எப்போ எல்லாம் நம்முடைய தன்மானத்துக்கு பாதிப்பு ஏற்படுதோ அப்பெல்லாம் நாம உடனடியா எதிர்வினை ஆற்றுறதுக்கு முயற்சி எடுப்போம். அது இல்ல வீரம். நிதானமா காத்திருந்து சந்தர்ப்பம் பார்த்து எதிர்கொள்றது தான் வீரம். நமக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு சரியான விதத்துல நம்ம படி தீர்க்கணும். அதுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்கள் தான் மற்ற இரண்டு விஷயங்கள், தெளிவும் சரியான நடத்தையும். சில தான் பட்ட அவமானத்திற்கு பழி தீர்க்கணும்னு சொல்லிட்டு உடனடியான நிகழ்வுகள்லயோ இல்ல தவறான வழிமுறைகள்லயோ ஈடுபடுவாங்க. அது வீரம் கிடையாது. நாம நம்முடைய வாழ்க்கையை சரியா பாதுகாக்கணும் அப்படின்னா அதற்குட்பட்ட தெளிவும் சரியான நடத்தையும் ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு கடந்த கால நிகழ்வுக்காகவும் நாம நம்முடைய நிகழ்காலத்தையும் நம்முடைய எதிர்காலத்தையும் இழந்துடக்கூடாது. ஏன்னா சாப்பிட்ட உணவு உடல்ல தங்குச்சு அப்படின்னா உடல் கெட்டுடும். அதே மாதிரி நடந்த நிகழ்வுகள் மனசுல தங்குச்சு அப்படின்னா மனசு கெட்டுடும். வள்ளுவர் இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய தெளிவும் சிறந்த நடையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. எந்த ஒரு நிகழ்வாலையும் நாம் எடுக்க போற முடிவு நமக்கான ஆரம்பமா இருக்கணுமே தவிர நமக்கான முடிவா அமைஞ்சிடக்கூடாது. சரியான தெளிவும் நன்னடத்தையும் இல்லை அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும். அதனாலதான் இந்த நான்கும் படைக்கு பாதுகாப்புன்னு நம்முடைய வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. நன்றிகள்.